நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ எப்படி வந்து பிரச்சாராக ஆகிறது, ஜி ஆகிறது எப்படி, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும், ஏஜ் எவ்வளோ லிமிட் இருக்கணும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரவீன் உத்ராரத்து வரைக்கும் முடிச்சிருக்கணும். பிரவீன் உத்ராரத்து வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஏஜ் வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கணும். அப்போனா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், பிரச்சாரக்கு அப்ளை பண்ண முடியும். பிரவீன் உத்ராரத்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா, பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்கள், பிரமாணித் பிரச்சாரக் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். இப்போ பிஃபோர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அட்ரஸ் ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, சபா கான்வொகேஷன் சர்டிஃபிகேட். கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் முக்கியம். நம்ம பிரவீன் உத்ராரத்தோட கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொடுக்கணும். அங்கே வந்து எல்லாமே சப்மிட் பண்ணணும். ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃப், மெயினாக 18 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கணும். அதனால தான் அவங்க ஏஜ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம், நம்ம ஏஜ் எவ்வளோ, ஏஜ், நம்மளோட பயோடேட்டா எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணுறோம், எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை பசங்க வந்து நீங்கள் இப்போ உங்ககிட்ட படிக்க போகிறாங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாமே. இப்போ பிரச்சாரத்துலேயே வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து தூசரி பிரமாணித் பிரச்சாரக் இருக்குது, ரெண்டாவது அதாவது தூசரி பிரமாணித் பிரச்சாரக் வந்து தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது தான் பெகலாஸ்ரேணி பிரச்சாரக்கா. அப்போ வந்து அது வந்து 1 இயர் கழித்து நீங்கள் வந்து பிரச்சாரக்கு தூசரி பிரச்சாரகம் ஆகி 1 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அது செகண்டு பெகலே பிரச்சாரக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அதுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். இது 100 ரூபீஸ் தான் ஃபார்மு. நீங்கள் போயிட்டு சபாலையும் போய் நேரடியாக போய் அப்ளை பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் நியர்பை சபா இருந்துச்சு அப்படின்னாலே நான் போயிட்டு இந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டே போயிடுங்க. உங்களோட லாஸ்ட் எக்ஸாமோட கான்வொகேஷனோட ஜெராக்ஸு முக்கியம், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்ம் 100 ரூபீஸு அண்ட் 105 கொஞ்சம் வரும், அவ்வளோதான், 105 ரூபா கிட்ட தான் வரும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க, பி நம்பர் டி நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. பி நம்பர் கொடுப்பாங்க, சென்னை சபாவுக்கு ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் திருச்சி சபா அப்படியே வேறு வேறு சபாவுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடுக்கு வந்து வேறு நம்பர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதிலே வந்து எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஏரியா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பி நம்பர் டி நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபும் நம்மளுக்கு தேவையான பயோடேட்டா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். அதில் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன லாங்குவேஜ், மதர் டங் என்னது, எவ்வளோ பசங்களை நீங்கள் அனுப்ப போகிறீங்க, எத்தனை இயர்ஸாக வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, டீச்சராக ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து அதை எழுதிக்கலாம், நான் இந்த ஸ்கூல்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அங்கே ஷோ பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை பசங்களை வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, இப்போ அதாவது இப்போ என்ன இதுனா தூசரி ஸ்ரேணியோட தூசரி பிரமாணித் பிரச்சாரக்கோட இது என்னென்னா, ராஷ்டிரபாஷா வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும், அந்த மாதிரி வந்து உங்கள் சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹையர் ஃபுல்லாக நீங்கள் அனுப்பலாம், அதாவது அது லோயர் வரைக்கும் தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது தான் வந்து தூசரி பிரமாணித் பிரச்சாரக்கு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு எடுக்கலாம். ஆனாலும் எடுத்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக கூட நீங்கள் அனுப்பிடலாம், எக்ஸாமுக்கு ஹையர் எக்ஸாமும் நீங்கள் வந்து அனுப்பலாம். ஆனால் அந்த ரூல்ஸில் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க, ஓகே, லோயர் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் வரும், அந்த நம்பரோடு சேர்த்து உங்களுக்கு போஸ்ட்டில் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வரும், பிரமாணித் பிரச்சாரக் அப்படின்னு சொல்லி, தூசரி பிரமாணித் பிரச்சாரக்னு சொல்லி வரும். அதை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதே மாதம் 1 வருஷம் ஆகணும், 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சபாவில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பெஹலா ஸ்ரேணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் திரும்பவும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 100 ரூபீஸ் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பெஹலா ஸ்ரேணிக்கு நம்பர் வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மாவே வீட்டிலே இருப்பீங்க, அப்படி இருக்காதீங்க. நீங்கள் படித்ததை நீங்கள் பிரச்சாரக்காக வந்து யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குங்க. ஒரு மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய வேலை. அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் வித் பெனிஃபிட் உங்களோட அதில் வந்து ஒரு இன்கமும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் காலில் நிற்கிறோம், நம்ம செல்ஃபாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும்
நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியலையே, என்ன முடிச்சிருக்கணும், எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணணும், எந்த எக்ஸாம் முடித்தா நம்ம வந்து பிரச்சாரக்காக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரவீன் உத்ராரத்து கான்வொகேஷன் போதும், நீங்கள் வாங்கிட்டீங்க, எல்லா சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஷியராக நீங்களும் ஒரு ஜி ஆயிடலாம். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.